கூடி திருப்படிக்கு மாணவ அனைவருக்கு வணக்கம். இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் சிஜிஎல்லு, சிஹெச்எஸ்எல்லு, எம்டிஎஸ்ஸு அப்படின்னு எஸ்எஸ்சிலேயே நிறைய எக்ஸாம் கால் பண்ணுவாங்க. அதில் வந்து டாப் மோஸ்ட் போஸ்ட் என்னென்னா கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படிம்பாங்க. இந்த எக்ஸாமுக்கு தான் நான் முதல்ல ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் எக்ஸாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸுங்கிறது அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும், மெயின்ஸுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் இருக்கும். 300 மார்க் மேக்ஸே 300 மார்க் இருக்கும். ஏன்னா 300 மார்க் கூட எடுத்து இன்டர்வியூவில் போயிருக்கோம். அப்போ வந்து என்னங்கன்னா அப்போ இன்டர்வியூலாம் உண்டு, இப்போ பேட்டர்ன் அப்படியே குறைக்கும். முந்தி பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் மேக்ஸ் இருக்கும், 100 கொஸ்டின் 200 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருந்துச்சு. இப்போ எல்லாமே நம்பர் ஆஃப் கொஸ்டின் அப்படியே குறைச்சிட்டான் நல்லா குறைச்சிட்டா மார்க் கட் ஆஃப் கொஞ்சம் கூடியிருக்கு. இந்த எக்ஸாமுக்கு போட்டி போடுறவங்க எண்ணிக்கை தமிழ்நாட்டில் ரொம்ப குறையா இருக்குது. நாங்கள் டிகிரி முடிச்ச வந்த ஸ்பாட்டில் எங்களுடைய ஏமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா டிபார்ட்மெண்ட் அப்படி இருக்கும், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட், சிபிஐ எல்லாமே பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும், வேலை பார்க்கவே நல்லா இருக்கும். அப்போ அந்த எக்ஸாமுக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணுவேன். என் கூட படித்த எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு அந்த போஸ்ட்டே ஒரு இதாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியும் பேங்கிங் எக்ஸாம் படிக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுங்க எல்லாரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17727 போஸ்ட் இருக்குது. இவ்வளோ வேகன் கால் பண்ண முடியுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நல்ல போஸ்ட்டு, ஏன்னா குரூப் பி கேட்டகரி வரும், சி கேட்டகரி வரும். அப்போ நீங்கள் ஒரு இன்கம் டேக்ஸில் இன்ஸ்பெக்டராக போகலாம், கஸ்டம்ஸில் இன்ஸ்பெக்டராக, சென்ட்ரல் எக்ஸைஸில் போகலாம், போஸ்டல் இன்ஸ்பெக்டர் போகலாம். நல்ல போஸ்ட்டு, ஏன்னா சேலரிமே நல்லா ஹெவியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன இவ்வளோ வேகன் போட்டிருக்கா, லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/7/2024. நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இலவச அறிமுக வகுப்பு வந்து 17/7 வச்சுருக்கோம். ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுப்பாங்க, சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஏற்கனவே பாஸ் பண்ணவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், படிங்க, படிக்காமல் இருங்க, ரெண்டாவது யோசிங்க. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கு கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணுங்கள். பெண்களுக்கெல்லாம் ஃபீஸே கிடையாது, சும்மா நீங்கள் ஆன்லைனில் ஒரு அப்ளை பண்ண மாட்டோம் போதும், மற்றவங்களுக்கு ஃபீஸ் 100 ரூபா தான். அதனால் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக எல்லாருமே ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணி பாருங்கள். இது இந்த இதை பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, சிஜியில் பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னால் கடையே விண்ணப்பிக்க கடைசி தேதி என்ன கேட்டிங்கன்னா 24, இந்த மாதம் 24ஆம் தேதி விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி. ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லை அதில் ஏதாவது அப்ளை பண்ணும்போது ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அடுத்த மாதம் 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாம் இதில் பார்த்தீங்கன்னா டியர் 1 டியர் 2 ரெண்டு எக்ஸாம் இருக்கும். டியர் 1 கிளியர் பண்ணால் தான் டியர் 2 எழுத முடியும். டியர் 1 கிளியர் பண்ணணும்னா அது ஒன்லி ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான், அது கட் ஆஃபில் நமக்கு ஏறாது, அது கிளியர் பண்ணணும். அது வந்து செப்டம்பர் 2 அக்டோபரில் நடக்கும். டியர் 2ங்கிறது டிசம்பர் மாதம் நடக்கும். அப்போ இது வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நோட் பண்ணிக்கிடுங்க. அப்புறம் குரூசியல் டேட், அதாவது இப்போ வந்து நமக்கு இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னா ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணுவாங்க. அடுத்து ஓபிசி, ஓபிசியில் பார்த்தீங்கன்னா நான் கிரிமி லேயர் அப்படிம்பாங்க. நான் கிரிமி லேயர் ஆக்சுவலாக ஒரு இன்கம் 8 லட்சம் வரைக்கும் இன்கம் இருந்தால் அவங்க வந்து நான் கிரிமி லேயர், அதை தாண்டிட்டாங்கன்னா கிரிமி லேயர் இருக்கும். கிரிமி லேயர் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரலுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆவாங்க. இப்போ ஓபிசியில் நம்மளை பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா பிசி கேட்டகரியில் உள்ளவங்க, எம்பிசி கேட்டகரியில் உள்ளவங்க, டிஎன்சி கேட்டகரியில் உள்ளவங்க எல்லாம் ஓபிசி. அப்போது எஸ்சி எஸ்டி. அப்போது இதில் வந்து ஓபிசி எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் இவங்க பார்த்தீங்கன்னா 24 ஜூலை மாதம் 2024க்கு முன்னுக்கூட்டி ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்துருக்கணும், இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் எடுத்துருக்கணும். அப்போ இந்த டேட் இம்பார்ட்டன்ட், அதுக்கு முன்னுக்கூடி ஒரு நாள் பின்னாடி எடுத்தாலும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும், இந்த வருஷம் நீங்கள் டிகிரி எழுதியிருக்கணும், ரிசல்ட் டிக்ளேர் ஆகிருக்கணும், ஃபைனல் செமஸ்டர் மார்க் ஷீட் மட்டும் நமக்கு வேணும். அப்போ நம்ம முடிச்சிருந்தாங்கன்னா அந்த டேட் டிகிரி எதுக்குள்ளே முடிச்சிருக்கணும் கேட்டிங்கன்னா 1/8/2024 டிகிரி முடிச்சிருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீ என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸம்ஷன், யாருக்கெல்லாம் எக்ஸம்ஷன் அப்படின்னு பார்த்தா ஃபீஸே கிடையாது. உமன்ஸு பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு ஃபீஸ் கிடையாது, ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது, டிசபிலிட்டிக்கு ஃபீஸ் கிடையாது, எக்ஸர்வீஸ் பண்ணுக்கு ஃபீஸ் கிடையாது. மற்றபடி மற்ற உள்ளவங்களுக்கு 100 ரூபா தான் ஃபீஸ். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ரெகுலராக ஒரு கேலண்டர் போட்டு 1 இயருக்கு ஒரு எக்ஸாம் வச்சு கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ரிசல்ட் கொடுத்து கரெக்டாக போஸ்டிங் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் இதை வந்து அதை கண்டுக்கிட்டே மாட்டேங்கிங்க, கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணுங்கள். நான்லாம் இப்போ ஸ்டார்டிங்கில் ரொம்ப நாள் இதுக்கு இந்த எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ரொம்ப அதாவது வாஸ்ட் சப்ஜெக்ட் கிடையாது, லிமிட்டட் சப்ஜெக்ட்டு, அதை திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டே இருக்கும். ஏன்னா பேசிக்காக என்ன இருக்குதுன்னா 4 சப்ஜெக்ட் தான். ஆப்டிடியூடுன்னு பார்க்கும்போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா பேசிக்காக ஆர்எஸ் அகர்வாலும் 9th சிபிசி புக்கு எடுத்துக்கிறோம், இங்கிலீஷு அதுலேயும் பார்த்தீங்கன்னா 9th இங்கிலீஷ் புக் வச்சுக்கிறோம். இது போக நமக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா பார்த்தா போதும். இப்போது ரீசனிங் கேட்ட அப்படி அதையே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய கிடைக்கும், நிறைய பப்ளிகேஷன் இருக்குது, அதில் வாங்கி ரெகுலராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிருந்தா இந்த எக்ஸாமில் ஷுயராக நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கலாம், விட்றாதீங்க. அடுத்து ஏஜ் லிமிட் பார்க்கும்போது சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 18-27 பாங்க, சில போஸ்ட்டுக்கு 20-30 பாங்க, சில போஸ்ட்டுக்கு 18 டு
30-30, சில போஸ்ட்டுக்கு 18-32. நீங்கள் டிகிரி முடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வயசு கண்டிப்பாக 18 ஆயிருக்கும் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா, இல்லைனா 20 வயசு கம்ப்ளீட் ஆயிரும். அதை வச்சு பார்க்குறோம். இப்போ 18-27 சொல்லும்போது நீங்கள் வந்து 2-8-97 அப்புறம் பிறந்திருக்கணும், 1-8-2006 முன்னுக்கூட்டி இருக்கணும். 20-30 வயசு போது 2-8-94 அப்புறம் பிறந்திருக்கணும், 1-8-2004 முன்னுக்கூட்டி இருக்கணும் உங்கள் டேட்டா பர்த். அடுத்து 18-30 2-8-94 முன்னாடி பிறந்து அப்புறம் பிறந்திருக்கணும், 1-8-2004 முன்னாடி இருக்கணும் உங்கள் டேட் ஆஃப் பர்த். அதுக்கப்புறம் பண்ணால் 18-32 போது 2-8-92 அப்புறம் பிறந்திருக்கணும், 1-8-2006 முன்னாடி இருக்கணும். அப்போ அந்த டேட் அந்த இயரை வச்சு அந்த ஏஜ் லிமிட் இயரை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இது வந்து இப்போ நம்ம பார்த்தது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு. இதே நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் +5, ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் +3, ஏன்னா டிசபிள் கேண்டிடேட் இருந்தால் +10, அதில் ஓபிசியாக இருந்தால் 13, அதில் எஸ்சி எஸ்டி இருந்தால் 15, எக்ஸரிஸ்மனாக இருந்தால் 3. இது உங்கள் டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏஜ், ரெண்டாவது கம்யூனிட்டி, மூணாவது என்ன கேட்டிங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இந்த மூணும் தெளிவாக இருக்கணும். அதனால் இதை தெளிவாக செய்யுங்க. செலெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறது ரெண்டே எக்ஸாம். நாங்கள் படிக்கும்போது இன்டர்வியூலாம் உண்டு, இப்போ இன்டர்வியூலாம் கிடையாது. Tier 1 ஒரு எக்ஸாம், Tier 2 ஒரு எக்ஸாம். Tier 1 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான், எம்சிக்யூ தான், எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான். நாங்கள் படிக்கும்போது டிஸ்கிரிப்டிவ், இப்போ வந்து ஒன்லி அப்ஜெக்டிவ் டைப் தான். இதில் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி 4 செக்ஷன் இருக்குது. ஒரு போன தடவை கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நார்மலாக போனதில் வேகன்சி கம்மி, அதனால 75 இருந்துச்சு ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஏன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 70 மார்க் இருக்கலாம், ஒரு மற்ற கம்பெனி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 65, இது 70-75 வச்சுக்கலாம், இவ்வளோதான் கட் ஆஃப். அப்போ கொஸ்டின், ஆனால் ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தம் 100 கொஸ்டின் இருக்குது. ஆனால் அவங்க ஒரு கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க் போடுவோம். நம்ம மார்க் பேஸில் படிக்க வேண்டாம், நம்ம வந்து என்ன கொஸ்டின் பேஸில் பார்ப்போம். ஏன்னா இது Tier 1, இது வந்து தமிழில் இருக்காது, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும், நெகட்டிவ் மார்க் இருக்கும், 1/4 நெகட்டிவ் மார்க் இருக்கும். Tier 2 பார்க்கும்போது அதுவுமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான், எம்சிக்கு தான், அப்ஜெக்டிவ் டைப் தான். Tier 2 பார்க்கும்போது நமக்கு வந்து 130 கொஸ்டின் வரும். நம்ம பார்ப்போம், டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் வச்சுருப்பாங்க, மொத்தம் 390 மார்க் அப்படிம்பாங்க. இதுதான் ஃபைனல். Tier 2 ஃபஸ்ட்டு Tier 1 கிளியர் ஆனவங்க தான் Tier 2 எழுத முடியும். Tier 2 வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண பிறகு என்ன சொல்லணும்னா உங்களுக்கு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க. மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40-க்கு மேற்பட்ட போஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் ஆர்டர் படி கொடுப்பீங்க. 1-2-3 போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் போடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும், அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ். அப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ நமக்கு இந்த பே லெவல் பார்க்கும்போது பே லெவல் வந்து 7, பே லெவல் 6, பே லெவல் 5, பே லெவல் 4, இந்த 4 கேட்டகரி பார்க்குறோம். பே லெவல் 7 சொல்லி பார்க்கும்போது பேசிக் பே 44,900 1,42,200 கிடைக்குது, குரூப் பி ஆஃபீஸர். பே லெவல் 6 சொல்லும்போது 35,400 1,12,400 கிடைக்கும், இது வந்து பி ஆஃபீஸர். பே லெவல் 5 சொல்லும்போது குரூப் சிக்கு வந்துருந்தீங்க, 29,200 92,300 கிடைக்கும். பே லெவல் 4 சொல்லும்போது குரூப் சிக்கு வந்தீங்க, 25,500 81,100 கிடைக்கும். அந்த பே லெவல் பார்த்துக்கிடுங்க. இப்போ எம்டிஎஸ்ங்கிறது பே லெவல் 1. அப்போ பே லெவல் 7ல பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஓன்னு சொல்லும்போது டெல்லியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டெல்லியில் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி சர்வீஸில் ஏஎஸ்ஓ, ஏன்னா இது குரூப் பி, பக்கத்தில் ஏஜ் லிமிட் கொடுப்பாங்க, அந்த ஏஜ் லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏஜை செக் பண்ணி பார்த்துக்கிறோம். அடுத்து ஏஎஸ்ஓங்கிறது ஐபியில், இன்டெலிஜென்ஸ் பீரியோவில் வந்து ஏஎஸ்ஓ. அடுத்து ரயில்வேல ஏஎஸ்ஓ. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் ஏஎஸ்ஓ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்முடு ஃபோர்ஸில் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஏஎஸ்ஓ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஓ இன் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து ஏஎஸ்ஓ. அடுத்தது பே லெவல் 6 என்ன பண்ணால் ஏஎஸ்ஓ இன் மினிஸ்ட்ரிஸ், அதர் மினிஸ்ட்ரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பே லெவல் 7 தான் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் வருது, ஏன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர் வரும், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் அதில் இன்ஸ்பெக்டர் வரும், எக்ஸாமினர் இன்ஸ்பெக்டர் வரும், மூணுமே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பே லெவல் 6 வரக்கூடியது, ஏஜ் லிமிட் பார்த்துக்கிறோம். அடுத்த பே லெவல் 6 என்ன வருதுன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், ஏன்னா டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் வரக்கூடியது, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சிபிஐ, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்டல் டிபார்ட்மெண்ட், இன்ஸ்பெக்டர் ஆஃப் நர்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் எதில் வருதுன்னா பே லெவல் 7 வருது. அதாவது பே லெவல் 6 வரக்கூடியது ஏஎஸ்ஓ, அதில் பார்த்தீங்கன்னா அதர் மினிஸ்ட்ரியில் வருது, எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், ஏன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸு அண்டு கஸ்டம்ஸு. ரிசர்ச் அசிஸ்டன்ட் NKHRC, ஏன்னா டிவிஷனல் அக்கௌண்ட்டு, ஏன்னா கண்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜெனரல், அதில் வரக்கூடிய போஸ்ட்டு.
நெக்ஸ்ட்டு சப் இன்ஸ்பெக்டர், என்ஐஏல சப் இன்ஸ்பெக்டர். அடுத்த சப் இன்ஸ்பெக்டர் வந்து நர்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பிரியோவில். அடுத்த ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஆஃபீஸர். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர்னு சொல்லும்போது நீங்கள் வந்து காலேஜில் பார்த்தீங்கன்னா ஆறு செமஸ்டர் வருதுன்னா ஆறு செமஸ்டர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஒரு பேப்பராக எடுத்துருக்கணும். ஒரு ஒரு மூணு போஸ்ட் மட்டும் சில ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், மற்றபடி எனி டிகிரி தான் எல்லாத்துக்குமே. அப்போ நமக்கு வந்து பே லெவல் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். ஏன்னா அடுத்த ஆடிட்டர் கண்ட்ரோலர் அண்டு டிஃபென்ஸ் அகாடமி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் அதர் மினிஸ்ட்ரி. அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர் அண்டர் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். அக்கௌண்டன்ட் கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸு. அக்கௌண்ட்ஸு பே லெவல் ஃபோர்னு பார்க்கும்போது ஒரு அப்பர் டிவிஷன் கிளர்க், அதுதான் கொடுப்போம். அப்பர் டிவிஷன் அசிஸ்டண்ட், ஏன்னா போஸ்டல் அசிஸ்டண்ட்டு பே லெவல் ஃபோரு. சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டண்டில் இது வந்து அப்பர் டிவிஷன் கிளர்க். இதெல்லாம் வந்து நமக்கு என்னென்னா பே லெவல் ஃபோரில் வரும், குரூப் சியில் வரும். அப்போ அந்த போஸ்ட் நம்ம என்னென்ன தெரியும், இந்த போஸ்ட் மேலே ஒரு லவ் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணால் படிக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு எல்லாருமே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். பே லெவல் ஃபோரில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அசிஸ்டண்ட், எங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ். அடுத்து டேக்ஸ் அசிஸ்டன்ட், ஏன்னா டைரக்ட் டேக்ஸ் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். பிறகு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் நர்கோட்டிக்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். இதெல்லாம் குரூப் சியில் வரக்கூடியது. இது வந்து லெவல் ஃபோர் அப்படிம்பாங்க. இப்போ வந்து நமக்கு நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு டியர் ஒன்று டியர் டூ, ஏன்னா இன்டர்வியூ கிடையாது. டியர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு. டியர் ஒன்னுடைய பேட்டர்ன் இதான், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 25 க்வெஸ்சன்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 25 க்வெஸ்சன்ஸ், அடுத்து குவான்டிட்டி ஆப்டிடியூட் வந்து 25 க்வெஸ்சனு, இங்கிலீஷ் காம்ப்ரிகன்ஸ் 25, மொத்தம் 100 க்வெஸ்சன்ஸு. நமக்கு வந்து ஒரு கொஷனுக்கு 2 மார்க் மகம் கொஷினாகவே பார்த்துக்கிடுங்க. இதில் வந்து 1/4 வந்து நமக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. கொஷின் வந்து தமிழில் இருக்காது, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இதனுடைய கட் ஆஃப் ஜென்ரல் 2023 வேக்கன் ரொம்ப கம்மி, அதனால் கட் ஆஃப் ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 150 இருந்தது. 150 மீன்ஸ் என்னென்னா 75 க்வெஸ்சன் ரைட் எடுக்கணும். இதே பார்த்தீங்கன்னா 2023 வேகன்சி அதிகம், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 114 தான் இருந்தது. அப்போ அன்னைக்குள்ள கட் ஆஃப் எவ்வளோனா வெறும் 57 தான் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க இந்த தடவை ஒரு 70 அடிங்க, மற்றெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அவ்வளோதான். அப்போ வந்து முக்கியமானது 1 hour தான் பேட்டர்ன், அந்த எக்ஸாம் டைம் வந்து 1 hour தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ டயர் டூ வந்து ரிசல்ட் போடுவாங்க. ரிசல்ட் போடும்போது ஒரு சில ஆளுக்க பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். மேக்ஸிமம் போஸ்ட் ஒரு 40 போஸ்ட் இருக்குன்னா 3 போஸ்ட் மட்டும் 2 பேப்பர் எழுத வேண்டியிருக்கும், மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் 1 பேப்பர் மட்டும் எழுத வேண்டியிருக்கும். அப்போ வந்து என்னென்ன பேப்பர்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஆஃபீஸருமாங்க. அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பாடமாக இருந்திருக்கணும். அவங்க வந்து பேப்பர் 1 எழுதணும், பேப்பர் 2 எழுதணும். பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்வெஸ்டிகேட்டர் கிரேடு 2 இருப்பாங்க, அவங்களும் பேப்பர் 1 எழுதணும், பேப்பர் 2 எழுதணும். பேப்பர் 2 வந்து நமக்கு கட்டாயம் கிடையாது, எழுதுனா எழுதலாம், அந்த போஸ்ட்டை விரும்புகிறவங்க எழுதலாம். மிச்சம் இருக்க போஸ்ட் எல்லாரும் பேப்பர் 1 மட்டும் எழுதுவாங்க. இப்போ பேப்பர் 1ங்கிறது 4 செக்ஷன் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 மொத்தம் 2 hours 15 minutes, ஏன்னா அப்போ 2 hours 15 minutesல அந்த செஷன் 1 பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 30 mark இருக்கும், ரீசனிங் 30 mark இருக்கும். இதுதான் செஷன் 1. இதுக்கு டைம் வந்து 1 hour, மொத்தம் 60 க்வெஸ்சன் ஆச்சு, ஒரு க்வெஸ்சனுக்கு 3 mark, 180 mark மொத்தம். அப்போ 180 mark வந்து இதில் எடுக்கிறோம், செஷன் 1 வந்து நம்ம எடுக்கிறோம் 180 mark. இது எலிஜிபிள் ஆனதான் அடுத்தது வேல்யூஷன் பண்ணுவாங்க. அதனால் இதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். அது வந்து நமக்கு எதனா 60 க்வெஸ்சன் போடுறோம், மேக்ஸ் ரீசனிங் மட்டும். அடுத்த இது பார்க்கும்போது செஷன் 2 பார்த்தீங்கன்னா அதுவும் 1 hour, அதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 45 க்வெஸ்சன்ஸு, அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸ் 25 க்வெஸ்சன், மொத்தம் 70 க்வெஸ்சன். 70 க்வெஸ்சனில் நமக்கு வந்து 210 mark. அப்போ ஏற்கனவே நமக்கு வந்து நம்ம வந்து 60 எழுதியிருக்கோம், ஒரு 180, 390 mark. இதுதான் மார்க் உங்களுக்கு கட் ஆஃப். அப்போ வந்து 2 மணி நேரம், அங்கே ஒரு 1 hour போச்சு, அப்போ இன்னொரு 1 hour போச்சு. அந்த 1 hour மேக்ஸ் ரீசனிங் போடுறோம், 2nd 1 hour இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ் போடுறோம். அப்போ இன்னொரு 15 நிமிஷம் என்ன பண்ணுறோம்னா நமக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கொடுப்பாங்க. ஒரு 15 நிமிஷம் கம்ப்யூட்டர் நாலேஜிக்காண்டி கொடுப்பாங்க, 20 க்வெஸ்சன், ஏன்னா ஒரு க்வெஸ்சனுக்கு 3 mark. இது வந்து ஒன்லி குவாலிஃபை தான். குவாலிஃபைன்னு பார்க்கும்போது 20 ஒரு 6 mark எடுக்கணும் ஜென்ரல் கேட்டகரிக்காரங்க. அப்போ 20 ஒரு 30%. அடுத்தது பார்த்தீங்கன்னா 25% சொல்லி பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ வரணும், 1/4. ஓபிசிக்கு 5 எடுக்கணும், எஸ்சி எஸ்டி தான் 4 எடுக்கணும், அவ்வளோதான். இது வந்து ஒன்லி குவாலிஃபை, கட் ஆஃப்ல நமக்கு ஏறாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில இடத்துல அந்த கட் ஆஃப்ல அந்த மார்க் கம்ப்யூட்டர் வந்து முக்கியமானதாக இருக்கும். அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா சில போஸ்ட்டுக்கு இந்த டேக்ஸ் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரியை அடிக்கணும்.
கம்ப்யூட்டர் வந்து நாலேஜ் சர்டிஃபிகேட்லாம் உங்களுக்கு தேவையில்லை, டேட்டா என்ட்ரி அடிக்கணும், அதுக்கு டைம் கொடுத்துருவாங்க, தனியாக நடக்கும், அதே டைமில் ஒரு 15 நிமிஷம் கொடுப்பாங்க, டேட்டா என்ட்ரி ஸ்பீடுக்கு அடிக்கணும், செல்ல போஸ்ட்டுக்கு மட்டும் அது எலிஜிபிள் ஆகும், சும்மா அசிஸ்டன்ட் லெவலில் உள்ள போஸ்ட்டுக்கு. அப்புறம் நம்ம பார்த்தோம்னா ஜேஎஸ்ஓ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இன்வெஸ்டிகேட், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு பேப்பர் எழுதுவாங்க, இது வந்து மற்றவங்களுக்கு கிடையாது, அது எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க, ஸ்டாட்டிஸ்டிக் இன்வெஸ்டிகேட் எழுதுறாங்கன்னா 6 செமஸ்டர்னா 6 செமஸ்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும், அவங்க தான் எழுத அந்த போஸ்ட்டுக்கு அவங்க மட்டும் எலிஜிபிளாக இருப்பாங்க, இதான் உங்களுக்கு பேட்டர்ன். இப்போ கம்ப்யூட்டர் மார்க்கு யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன் கேட்டிங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் மார்க் ஏஎஸ்ஓ இன் சிஎஸ்எஸ் என்ன சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ், அவங்களுக்கு அது வந்து அந்த போஸ்ட் வந்து அந்த கம்ப்யூட்டர் மார்க் வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து ஏஎஸ்ஓ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட், அடுத்து ஏஎஸ்ஓ இன் ஆர்முடு ஃபோர்ஸின் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட், அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் சிஜிஎஸ்டி ஏன்னா நமக்கு சென்ட்ரல் ஜிஎஸ்டி சென்ட்ரல் எக்ஸைஸ்க்கு, அப்புறம் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட், இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸு அண்ட் கஸ்டம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட், அடுத்தது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஎம்டிக்கு இம்பார்ட்டன்ட், டெலிகம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்ட். டைப்பிங் மார்க் வந்து யாருக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா யூடிசி, எல்லாம் அந்த அசிஸ்டன்ட் லெவலுக்கு இம்பார்ட்டன்ட், ஏன்னா யூடிசி அப்பர் டிவிஷன் கிளர்க்கின் நர்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் இன் மினிஸ்ட்ரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டேக்ஸ் அசிஸ்டன்ட் இன்ட்டு டேரக்ட் டேக்ஸு இன்டைரக்ட் டேக்ஸ், இவங்களுக்கு அந்த இது இம்பார்ட்டன்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டரில் குவாலிஃபை மார்க் இதை நம்ம பார்த்தோம், அன்ரிசர்வ் கேட்டகரி தான் 30%, அப்போ 20 கொஸ்டின் இருக்குன்னா 6 கொஸ்டின் ரைட்டாக எடுத்துருக்கணும், ஓபிசி எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனாக இருந்தால் 25%, 25% வந்து 5 கொஸ்டின் கரெக்டாக இருக்கணும், மற்றபடி எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 20%, 4 கொஸ்டின் கரெக்டாக இருக்கணும். அதேமாதிரி தான் டைப்பிங்லாம் அதே கேட்டகரி தான். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல், செல்ல எக்ஸாமுக்கு ஃபிசிக்கல், ஃபிசிக்கல்னால் வாக்கிங் இந்த மாதிரி வைப்பாங்க, எதுக்கெல்லாம் வைப்பாங்க கேட்டிங்கன்னா நமக்கு வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்டு கஸ்டம்ஸ், அதுக்கு வந்து ஃபிசிக்கல் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸில் எக்ஸாமினருக்கு இம்பார்ட்டன்ட், ப்ரிவென்டிங் ஆஃபீஸர் அதுக்கு இம்பார்ட்டன்ட், ஏன்னா நார்கோட்டிக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஃபிசிக்கல் இம்பார்ட்டன்ட், அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் நார்கோட்டிக்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு, அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் நார்கோட்டிக்ஸ், சப் இன்ஸ்பெக்டர் சிபிஐ, சப் இன்ஸ்பெக்டர் என்ஐஏ, இதுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஜாப் லொக்கேஷன், ஜாப் பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோம் ஸ்டேட்லேயே போட்டுருவாங்க, இன்கம் டேக்ஸு கஸ்டம்ஸு ஜிஎஸ்டி சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் இதெல்லாம் வந்து உங்கள் ஹோம் ஸ்டேட்டே போட்டுருவாங்க, சில போஸ்ட் டெல்லியில் ஏஎஸ்ஓங்கிற போஸ்ட்டு டெல்லியில் இருக்கும், சில போஸ்ட் ஆல் இண்டியா ஈடிங்கிற டிபார்ட்மெண்ட் கொஞ்ச நாள் வேறு ஸ்டேட்டில் இருப்பீங்க அப்படி சுற்றிட்டே இருக்கலாம் உங்கள் போஸ்ட்டு. இதுக்கு எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நமக்கு சதன் ரீஜன், நம்ம வந்து சதன் ரீஜன் சொல்லும்போது புதுச்சேரி அண்ட் தமிழ்நாடு வரும், எங்கெல்லாம் சென்டர் போடுவாங்கன்னா புதுச்சேரி சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் இதான் எக்ஸாம் சென்டர். பீஸ் வந்து அதர் தன் உமன்ஸ் ஏன்னா எஸ்சிஎஸ்டி இவங்களை தவிர்த்து பார்த்தா 100 ரூபா தான், எல்லாருமே அப்ளை பண்ணுங்க, ஏன்னா இது இந்த எக்ஸாம் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஏன்னா ஒரு ரெகுலரைஸாக கால்பர் பண்ணிட்டு இருப்பாங்க, பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஏன்னா நாங்கள் டிகிரி முடிக்கும் போது இதுக்கு தான் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுவோம், எல்லா பசங்களும் இதுக்கு தான் படிப்போம், அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் மட்டும் தான் இதை ஆக்குபை இருக்காங்க, நிறைய சோர்ஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்லேயே கிடைக்குது, நிறைய கிடைக்குது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிங்க, போன வருஷம் நடந்த கொஸ்டின் பின்னக்கல் கிரண் இல்லை இதாகவே போட்டுருவாங்க, சாப்டர் வைஸாகவே போட்டிருப்பாங்க, வாங்கி வச்சுட்டு நல்லா திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டே இருக்கணும், நமக்கு அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோதான், மெயின்டைன் பண்ணால் ஈஸியாக பாஸ் பண்ணால் விட்டுறாதீங்க, இன்டர்வியூ கிடையாது, சிம்பிளாக எக்ஸாம் குறைச்சிட்டே நம்பர் ஆஃப் கொஸ்டின் பாருங்கள் குறைச்சிட்டே வர்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டியர் டூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 130 கொஸ்டின் தான் வச்சுருக்காங்க, ஏன்னா அப்போ அப்படி நிறைய இருந்துச்சு, 100 மேக்ஸ் இருக்கும், 200 இங்கிலீஷ் இருக்கும், நிறையா நாங்கள் இருந்து டிஸ்கிரிப்டிலேருந்து எல்லா பேட்டர்னும் கம்மியாகிட்டாங்க, கம்மியாக கட் ஆஃப் கொஞ்சம் கூடமாக இருக்கும், நீங்கள் அழுத்தமாக உட்காந்து படிங்க, நீங்கள் படிக்கணும்னு முயற்சி பண்ணால் தான் யாராட்டும் ஒரு ஆள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்கள் முயற்சியே பண்ணலனா யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட் அப்ளை பண்ணுங்கள், அப்ளை பண்ணி இதுக்குன்னு கொஞ்சம் கவனம் கொடுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வரை ஈஸியாக ஆக்குபை பண்ணலாம். தேங்க்யூ.